ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு பொண்ணு சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் கேட்க போகிறீங்க. அண்ணா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? நான் வந்து ஸ்டோரிக்காக ட்ரா பண்ணி கலர் பண்ணிகிட்ருக்கேன். இதை காமிச்சிட்டா நான் ஸ்டோரி சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனா, கேட் அண்ட் த ஃபாக்ஸ், அதாவது பூனையும் நரியும். ஒரு காட்டுல ஒரு பூனையும் நரியும் வாழ்ந்து வந்தது. அது ரெண்டும் ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து பேசிட்டு இருந்தது. எதை பத்தி பேசுச்சுன்னு தெரியுமா? வேட்டை நாய்களை பத்தி பேசுச்சு. இந்த காட்டுக்குள்ள நிறைய வேட்டை நாய்கள் வாழ்ந்து வந்தது. அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளே கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு அப்படின்னு நரி சொல்லுது. அதுக்கு பூனை சொல்லுது, ஆமாம், அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளைய கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் சொல்லிச்சு, வேட்டை நாய்கள்லாம் வந்துச்சுன்னா எனக்கெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் தெரியும், அதை வச்சு நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு கெத்தா சொல்லிச்சு. அதுக்கு பூனை, உனக்கு நிறைய வழிகள் இருக்கா, சரி சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்டுச்சேன். அதுக்கு நரி, முள்ளு செடி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவேன், ஒருவேளை அங்க முள்ளு செடி இல்லாம புதர் இருந்ததுன்னா அது பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுது. இன்னும் எனக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பூனை, உனக்காச்சும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு, அது என்னன்னு இது நரி கேட்டது. இப்ப நான் பண்ணி காட்டவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூனை மட்டு மலையேறி போய் உக்காந்துக்கிச்சு. அப்புறம்தான் பூனைக்கு தெரிஞ்சது, உண்மையாலுமே வேட்டை நாய்கள் வந்துருச்சுன்னு. அப்புறம்தான் அது ஃபாக்ஸ் கிட்ட சொல்லுச்சு, ஏ இது வேட்டை நாய்கள் உண்மையாலுமே வந்துருச்சு, நீ போய் ட்ரிக்ஸ வச்சு தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லு. நரி வேகமா ஓடி போய் முள்ளு செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிச்சு. அங்கேயும் பார்த்தா வேட்டை நாய்கள் வந்துருச்சு. அப்புறம் அங்கேயும் ஒரு புதர் இருந்தது, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு, அங்கேயும் வந்தது. இதே மாதிரி அதோட ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியும் அதனால முடியல. அப்புறம் லாஸ்டா அது செத்து போயிடுச்சு. அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நரி நிறைய வழிகள் வச்சிருந்தாலும் அது செத்து போச்சு. அதனால நம்ம கரெக்டா சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கணும். இன்னோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.